வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் முகமது ஜெயலானி, எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்டி ஃப்ரம் பிரதர் மென்டர் ஐஏஎஸ்டி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போடுறது வாட் இஸ் மீன் பை ஷேர்ஸ். ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணணும், அதை எஃபிஷியண்டாக ரன் பண்ணணும், அதுக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப்பை பல்வேறு பார்ட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ அந்த பார்ட்ஸை தான் நம்ம ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஷேர் ஒருத்தருக்கு இஷ்யூ பண்ணது மூலமாக ஃபினான்ஷியல் ரிசோர்ஸை ரைஸ் பண்ணி அந்த கம்பெனியை எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியும். ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று ஈக்விட்டி ஷேர், செகண்ட் ஒன் இஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர். ஈக்விட்டி ஷேர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியினுடைய கேபிட்டல், ப்ராஃபிட், லாஸ் எல்லாத்துலேயுமே பங்கு இருக்கிறத ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒருவேளை கம்பெனி லாபம் போச்சு அப்படின்னா அந்த லாபம் எவ்வளோ ஏறி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷேரை அவங்களுக்கு கிடைக்கும், நஷ்டம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நஷ்டமும் அவங்களுக்கு வரும். அதே ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படிங்கிறது ஒரு பாக்கெட் ஆஃப் மணி, ஒரு பாக்கெட் ஆஃப் ஷேர்ஸ், அதை மட்டும் தனியாக ஒதுக்கி அதுக்கு பே பண்ணுறத ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரிஃபரன்ஸ். இப்போ ஒருவேளை லாபம் அடையும் போது நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை நஷ்டம் ஆகுது அப்படின்னு தெரியும் போது அதுலேருந்து நம்ம விலகிக்கிறதுக்கோ அங்கே சாய்ஸஸ் உண்டு. ஸோ திஸ் ஆர் தி டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். தேங்க்யூ.